அனைவருக்கும் இனிய வணக்கம். மணிவானதி வலைவலி மூலமாக உங்களை இந்த காணொளியில் மூலமாக சந்திக்கின்றேன். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தமிழ் மென்பொருள் சுலகு சொல்லாய்வு கருவி என்பதாகும். இந்த சுலகு சொல்லாய்வு கருவியை ஏன் இந்த காணொளியின் வழியாக உங்களுக்கு வழங்குகின்றேன் என்றால், இதற்கு முன்பு நோக்கர் தமிழ் கருவியை உங்களுக்கு வழங்கினேன். அந்த நோக்கர் தமிழ் கருவியில் எவ்வாறு நாம் சந்திப்பழையை நீக்கி எழுதுவது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அதை பார்த்த அன்பர் இருவர் என்னிடம், இதுபோன்று வேறு தமிழ் மென்பொருள்கள் இருக்கின்றனவா, குறிப்பாக இந்த முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் இறுதியாக துணைநூறு பட்டியலை அகரவரிசைப்படுத்துவதில் சில சிக்கல்கள் ஏற்படுகின்றன, அதை போக்குவதற்கு ஏதேனும் மென்பொருள் உள்ளதா என்று கேட்டிருந்தார்கள். அதற்கான தமிழ் மென்பொருளும் இங்கே உள்ளது. ஆனால் இந்த சுலகு சொல்லாய்வு கருவியில் அகரவரிசைப்படுத்துவது அல்லாமல் வேறு பல நல்ல செயல்களையும் இந்த கருவி நமக்கு வழங்குகின்றன. முதலில் குறிப்பாக மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கையை இந்த கருவியின் மூலம் நாம் கண்டுகொள்ளலாம். குறிப்பாக ஒரு 10 பக்கத்துக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்கின்றோம் என்றால், அந்த 10 பக்கத்திற்கான கட்டுரையை இந்த சொல்லாய்வு கருவியில் உள்ளீடு செய்தீர்கள் என்றால், அதில் இருக்கின்ற மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கையை ஒரு நொடியில் எண்ணி நமக்கு கொடுத்துவிடும். அதனை தொடர்ந்து அந்த கட்டுரையில் இருக்கின்ற ஓர் எழுத்துக்கள் எத்தனை என்பதையும் நமக்கு கணக்கிட்டு தருகின்றது. மூன்றாவதாக அதில் இருக்கின்ற ஈரெழுத்து சொற்கள் எத்தனை என்பதை நமக்கு தெளிவாக கொடுக்கின்றது. அதே போன்று சொல் மொத்தம் இந்த 10 பக்கத்திலும் எத்தனை சொற்கள் அடங்கியிருக்கின்றன என்பதை வகுத்து பிரித்து கொடுத்து விடுகின்றன. அடுத்ததுதான் அடிச்சொல். இந்த 10 பக்க கட்டுரையில் நாம் பயன்படுத்தியிருக்கின்ற சொற்களுடைய அடிச்சொற்கள் ஏதேனும் இருக்கின்றதா என்பதையும் தேடி நமக்கு கொடுத்து விடுகின்றது. இறுதியாக அன்பர் கேட்டது போல அகர வரிசையும் படுத்தி கொடுக்கின்றது போல இந்த சுலகு சொல்லாய்வு கருவி வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சுலகு சொல்லாய்வு கருவியை உருவாக்கியவர் நீச்சல்காரன் என்ற ராஜாராமன் என்பவராவார். இவர் ஒரு கணிப்பொறியாளர் ஆவார். இது போன்ற பல மென்பொருள்களை உருவாக்கி வெளியிட்டு வருகின்றார். அந்த வகையில் நாம் இன்று இந்த சுலகு சொல்லாய்வு கருவியை பற்றி நேரடியாக நாம் விளக்கத்தை காண்போம். தற்பொழுது இதோ பாருங்கள், இதுதான் அந்த சுலகு சொல்லாய்வு கருவி என்பது. இந்த சுலகு சொல்லாய்வு கருவியில் இது போல ஒரு பாக்ஸ் ஒரு தோன்றும். அதில் இந்த பாக்ஸ்க்குள்ளார நீங்கள் உங்களுடைய அடித்த அந்த கோப்பை நீங்கள் இங்கே காப்பி செய்து பேஸ்ட் செய்யலாம். பாருங்கள், கீழே மொத்த எழுத்துக்கள் என்று இங்கே இருக்குது. பாருங்கள், மொத்த எழுத்துக்கள் 86, மொத்த சொற்கள் 17, மொத்த பைட்கள் 508 என்று அந்த கணக்கு. பைட் என்பது நமக்கு தெரியும், எழுத்துக்களின் அளவு என்று நாம் இதை அழைக்கலாம். அதனை போல் அடுத்தது பாருங்கள், இதிலேயே ஓரெழுத்து எத்தனை. இங்கே பாருங்க, இதில் பிறநாட்டு தொழில்நுட்ப உத்திகளை தமிழ் மொழியில் புகுத்த வேண்டும், இரவாத புகழுடைய புது தமிழ் மென்பொருள்கள் தமிழ் மொழியில் புதிதாக உருவாக்க வேண்டும், இப்படி இருக்குது. இதை இதில் மொத்தத்தை சொல்லிவிட்டு அடுத்தது பாருங்க, இதில் ஓரெழுத்து அப்படின்னு கொடுக்கும்போது இதில் இருக்கின்ற அந்த ஓரெழுத்துக்களை உங்களுக்கு பட்டியலிட்டு கா தா போ இத்து இன்னு இது எத்தனை இருக்குங்கிறது சொல்லு. உறுப்புக்களை கூறியும் அதில் எத்தனை இருக்குது அப்படிங்கிறதையும் இங்கே நமக்கு கொடுக்குது. பாருங்கள், இப்படியான இந்த ஓரெழுத்து உறுப்புகளையும் நமக்கு வெளிப்படையாக. அதே போன்று ஈரெழுத்து என்பது இங்கே இருக்குது பாருங்கள், உங்களுக்கு இதில் ஈரெழுத்துக்கள் எது இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சொல் எத்தனை சொல் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. வேண்டும் தமிழ் மொழியில் 2 இருக்குது, மணிகண்டன் துறை இந்த சொற்கள்லாம் ஒன்று ஒன்றாக இருக்குதுன்னு சொல்லுது. அதே போல் இதில் அடிச்சொற்கள் எதை என்று தேடி தருகின்றன. வேண்டும் தமிழ் மென்பொருள் இதெல்லாம் அடிச்சொற்களில் அவங்க வச்சுருக்காங்க. இதையே அகரவரிசையும் படுத்தி கொடுக்குது. பாருங்கள், கீழே இருக்க துரை மணிகண்டன், மேலே முனைவர் துரை மணிகண்டன், இரவாக புகழுடைய புது தமிழ் மென்பொருள்கள், இப்படி அகரவரிசையும் படுத்தி கொடுக்கின்றன. இது வந்து நமக்கு வந்து 4 வரியை தான் கொடுத்தா சொல்லுமா, இல்லை அதிகமான வரியை கொடுத்தா சொல்லுமானா, அதிகமான வரியும் கொடுக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்காக எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்கள். இதில் இப்போ இந்த இதை அப்படியே காப்பி பண்ணுங்கள், இது என்னுடைய வேர்ட் டாக்குமெண்ட்டில் இருக்கும், காப்பி கொடுக்குறோம். அதே போல் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிறத இப்போ அழிச்சிடுறோம். இதை கொண்டு வந்து இப்போ பேஸ்ட் பண்ணுறேங்க.
இது வந்து நான் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு 11 பக்கம், ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் இல்லை, ஒரு 11 பக்கமாக நான் இதில் கொடுத்துருக்கேன். அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் பாருங்கள், இதில் இப்போ மொத்தம் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். மொத்த சொற்கள் வந்து 6157, மொத்த எழுத்துக்கள், மொத்த சொற்கள் வந்து 1272, மொத்த பைப்புகள் 33700. இப்போ இதில் ஓரெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது இந்த எண்ணிக்கை வருகின்றன. ஓரெழுத்துக்கள் என்று இவ்வளவு இருக்குது, எல்லாம் 142 இப்படி எண்ணிக்கை. இது வந்து ஒரு 12 பக்கத்துக்கான ஒரு ஆய்வு கட்டுரையை தான் உங்களுக்கு நான் கொடுத்ததில் சரி பார்க்குறோம். இப்படி இருக்குது. அப்போ நம்ம இப்படி ஓரெழுத்தை பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஈரெழுத்து சொற்கள் எத்தனை? இப்போ ஈரெழுத்து இவ்வளவு. அதே போல் சொல் எத்தனை வகை இருக்குது பாருங்க. தமிழ்னு 34 இடத்துல தமிழ் என்ற சொல் மட்டும் பயன்படுத்தியிருக்கோம். எழுத்துறை என்பது 22 இடத்துல பயன்படுத்தியிருக்கோம். இந்த என்பது 19 இடத்துல பயன்படுத்தியிருக்க மாதிரி சொல்லியிருக்கு. இப்படி இந்த சொல்லை சொல்கின்றன. அதே போல் அடிச்சொல், இப்போ அடிச்சொல்லை தேடி கொடுக்குறது எவ்வளோ அடிச்சொற்கள் இதில் இருக்குது பாருங்கள். தமிழ் எண் இப்படி தேடிக்கிட்டே இருக்கு பாருங்கள், கணக்கில் வருது பாருங்கள், இவ்வளோ அடிச்சொற்கள் இருக்கின்றன. அதே போல் அடிச்சொற்கள் முடிஞ்சது போக அகரவரிசைப்படுத்தினா இவ்வளோ பெரிய கட்டுரையாக நம்ம அகரவரிசைப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் இதில் நாம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இதில் கடைசியாக அந்த துணைநூல் பட்டியல் அல்லது ஆய்வுக்கு பயன்படுத்தப்பட்ட நூல்கள்னு இதில் பார்த்துருப்போம். அந்த நூல்கள் வரிசையில் பார்க்கும்போது பாருங்கள், ஒரு 4 இருக்குது. இதில் நம்ம இதிலே கூட எடுத்துக்கலாம். இதை அழி என்று கொடுத்துருவோம். அழித்துட்டு இதில் போயிட்டு பாருங்க, இந்த 1லேருந்து இந்த 4 நூல்களை நம்ம எடுக்கிறோம், காப்பி பண்ணுறோம், இதில் கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுறோம். இப்போ இதில் இருக்கிறத என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு இந்த எண்ணெய் மட்டும் எடுத்துடலாம் நம்ம குறிப்பாக. ஏன்னா எண்ணெய் எடுத்துட்டோம்னா தான் அது சரியாக நமக்கு வளர்ந்து கொடுக்கும், அகரவரிசைப்படுத்தும். இப்போ 4 நூல் முனைவர் துரைமணிகண்டன் இணையன்றவங்க. இப்போ இதை அகரை வரிசைப்படுத்துகிறோம் பாருங்கள். ராதா செல்லப்பன் மேலே, கீழே இருக்கிறது மேலே, மணிகண்டன் மணிகண்டன் பொன்னவைப்பு இணைய தமிழ் வரலாறு. இப்படி இந்த மென்பொருள் பார்த்துக்குங்க, நல்ல ஒரு தமிழ் மென்பொருளாக உருவாக்கப்பட்டு இன்று இலவசமாக இணையத்தில் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழ் அன்பர்கள், தமிழ் பேராசிரியர்கள், தமிழ் ஆய்வாளர்கள், முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் அல்லது நூல்களை எழுதுகின்றவர்கள் கூட இந்த சுலகு சொல்லாய்வு கருவியில் உங்களுடைய படைப்புகளை இட்டு இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து கொண்டு விட்டு நீங்கள் எங்கேயாவது அனுப்ப வேண்டியதுக்கு நம்மளை அனுப்பினால் மிக பயனுள்ளதாக இருக்கும். இந்த மென்பொருள் நமக்கெல்லாம் மிகப்பெரிய வரவேற்பு. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் ஃபீட்பேக் கருத்துரு பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வெளியிடுங்கள். மணிவானதி வலைவலி மூலமாக மீண்டும் ஒரு தமிழ் மென்பொருளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.